இப்போ நாம் வந்து இதை கன்க்ளூட் பண்ணுறோம். கன்க்ளூட் பண்ணும் பொழுது ஒரு மூணு கேள்வி, ஒரு குருநாதர், ஒரு சீடர். அந்த குருநாதர்கிட்ட வந்து சீடர் வந்து ஞான பாடங்களை கேட்குறாரு, கற்றுக்கிடுறாரு. அந்த சீடனும் ஞானி ஆகிடுறார். அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ வந்து படிக்கிறதுக்கு வந்தா, இப்போ நீனுமே ஞானி ஆகிட்டா, பழையபடி நீ என் கூட உட்கார்ந்துருக்குற என்ன லாபம்? நீனும் உனக்கு தெரிஞ்ச ஞானத்தை நீ மற்றவங்களுக்கும் கொடு, அதனால் நீ என் கூட இருக்கிற எந்த லாபமும் இல்லை. அதனால் நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கிடுவோம், நான் ஒரு திசைக்கு போகிறேன், நீ இன்னொரு திசைக்கு போகணுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிடுறாங்க. இப்போ குருநாதரும் ஞானி தான், சீடனும் ஞானி தான், ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. குருநாதர் வடக்கு திசையை நோக்கி போகிறாரு, சீடன் தெற்கு திசையை நோக்கி போகிறான். இப்போ வடக்கு திசையை நோக்கி போகிற அந்த குருநாதர் போகிற வழியிலாம் சொல்லிச்சோம்னா, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைகள், அந்த ஊர்களில் ஏதோ ஒரு பிரச்சனைகள். அப்போ எங்கே பார்த்தாலும் கலவரங்களும் அதுகளுமா இருக்குது. இப்போ இவருக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்லை, உட்கார இடம் இல்லை, சாப்பாடு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. எங்கேயாவது ஏதாவது ஆபத்தை சந்திச்சிருமோன்னு சொல்லி ஒரு டென்ஷனோடு அவருடைய பிரயாணம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் சீடன் வந்து தெற்கு திசையை நோக்கி போகிறான், அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துகிட்ருக்கு, வரவேற்பு இருக்குது, அவரை உபசரித்து எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே நடந்துட்டு நல்லாவே நடந்துட்டு. இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், குருநாதருடைய பயணம் டென்ஷனோடு இருக்குது, சீடனுடைய பயணம் வந்து ஆனந்தமாக இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், டென்ஷனில் இருக்கக்கூடிய குருநாதர் உயர்ந்தவரா, ஆனந்தமாக இருக்கக்கூடிய சீடன் உயர்ந்தவரா? இதில் உங்களுடைய ஓட்டு வந்து குருநாதருக்கா சீடனுக்கா? குருநாதருக்கு ஓட்டு போடுறவங்களாம் கை வைத்துங்க. அவர் டென்ஷனில் இருக்கிறனால ஒரு உயர்ந்தவருங்கிறாங்க இல்லையா? சரி, சீடனுக்கு கை வைத்துங்க. ஆனந்தமாக இருக்கிறனால சீடனுக்காக கை வைத்துட்டீங்க. சரி, ரெண்டு பேரும் உயர்ந்தவங்க தாங்கிறவங்க கை வைத்துங்க. என்ன எல்லாத்துக்கும் கைத்தையும் உள்ள உண்மையிலே நம்ம முதலே சொல்லிட்டோம், ரெண்டு பேருமே சமமானவங்க தான், ரெண்டு பேருமே ஞானி தான். அந்த சூழ்நிலை, அந்த இயல்புங்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எமோஷன் வெளியே வரும். டென்ஷனான சூழ்நிலையில் டென்ஷன் தான் வெளிப்படும், அமைதியான சூழ்நிலையில் அமைதி தான் வெளிப்படும். அதனால் இது வந்து சூழ்நிலையினுடைய வெளிப்பாடு தானே வழியும் அவங்களுடைய வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது. அதனால் என்னென்னு சொல்லிச்சோம்னா, இதில் ரெண்டு பேருமே சமமானவங்க தான், இதில் யாருமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. இப்போ அடுத்தாப்பில் ரெண்டாவது கேள்வி, இப்போ ஒருத்தர் வந்து கையில் பணம் பைய வச்சுட்டு போகிறாரு, அதை ஒருத்தர் நாம் வந்து பிடுங்கிட்டு போயிடுறோம். இது சரியான செயலா தவறான செயலா? தவறான செயல். அதே மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நம்ம பண உதவி பண்ணுறோம், இது நல்ல செயலா தவறான செயலா? நல்ல செயல். அப்போ செயல்களில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னுட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி எமோஷன்களில் உயர்ந்தது தாழ்ந்தது நம்ம ஞானத்தினுடைய அடிப்படையில் கேட்குறோம். ஞானத்தினுடைய அடிப்படையில் எந்த எமோஷன் உயர்ந்தது, எந்த எமோஷன் தாழ்ந்தது? எல்லாமே அனுபவம். அந்த அனுபவம் தான், அதில் உயர்ந்ததா தாழ்ந்த, உயர்ந்த அனுபவம் தாழ்ந்த அனுபவம் உண்டா? இல்லை, உயர்ந்தது தாழ்ந்தது நீதிரி எப்படி கிளாஸிஃபை பண்ண முடியுமான்னு கேட்குறேன். சரி, அப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு பாஸ் மார்க் கொடுத்துருவோம், எல்லாருமே ஞானிகள் தான் டெக்ளேர் பண்ணியாச்சு. அதனால் இப்போ ஞானிகளாக எல்லாருமே வீட்டுக்கு திரும்பலாம். சரி.